தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் தாழ்வான குடியிருப்புகளில் மழைநீர் தொடர்ந்து தேங்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கரணை பகுதியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்பொழுது தற்போது வரை மழை அளவு குறைந்திருப்பதால் தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. கடந்த காலங்களை ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு மழையினுடைய அளவு குறைந்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு தொடங்கி தற்போது வரை மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடிய நிலையில் பிரதான சாலைகளில் மழை அளவு அதிக அளவில் தேங்கவில்லை. ஆனால் தாழ்வான சாலையிலிருந்து 2 அடி 3 அடிக்கு கீழ் இருக்கக்கூடிய தாழ்வான குடியிருப்புகள் தான் மழைநீர் அதிகமாக தேங்க தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பள்ளிக்கரணை ராஜேஷ் நகர் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தான். இந்த அடுக்குமாடி குடியிருப்பு சாலையிலிருந்து சுமார் 2 அடிக்கு தாழ்வாக அமைந்துள்ளதால் பிரதான குடியிருப்புகள் முழுமையாகவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. அதே போல் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒட்டுமொத்தமாக 2 தளங்கள் இருக்கிறது. தரைதளம் முதல் தளம் என 2 தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கீழ் தளத்தில் முதன்மையாகவே மழைநீர் முழுமையாக தேங்கியிருக்கிறது. அதனால் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்பு வாசிகள் தங்களது வீடுகளை விற்று மேல் தளத்திற்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இந்த குடியிருப்பை பொறுத்தவரை டிரான்ஸ்ஃபார்மரும் தரைதளத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் உயரம் குறைவாக அமைக்கப்பட்டுள்ளதால் மின்சாரம் பாயக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரின் அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகளும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இங்கே நேத்திலேருந்து அந்த மழை பெஞ்சதுலேருந்து நேத்திலேருந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது தண்ணி. இப்போது மழை ஜாஸ்தி ஆக ஆக இந்த தாழ்வாக இருக்கிறதுனால அங்கேருந்து இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வருது. உள்ளுக்குள்ளே வருதுனால இங்கே இங்கேருந்து அவுட்லெட் இல்லை, எங்களுக்கு போ வெளியே தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ப்ரைவேட்டாக தான் நாங்கள் பம்ப் வச்சு தண்ணி எடுத்து வெளியே விட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஆகுங்கிறது தெரியல. தோ இந்த கார்பரேஷன்காரங்க வந்து இந்த ட்ரைனேஜ் எல்லாம் போட்டால் கூட இந்த ட்ரைனேஜில் அடப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த இப்போ தான் போட்டு முடிச்சிருக்காங்க. அந்த கல்லெலாம் இருக்கிறதுனால அங்கேருந்து தண்ணி திருப்பி உள்ளே வருது. ஸோ போன வருஷம் பெஞ்ச மழையில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனால 3 நாள் இங்கே கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. இந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இது எடுக்க சொல்லி எடுக்கிற மாதிரி தெரியல. குழந்தைங்களாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஆபத்தான ஒரு கருவி இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து பப்ளிக் வந்து ரொம்ப நியூசன்ஸ். நாங்கள் நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் இந்த எலக்ட்ரிக்கல் மீட்டர்லாம் இங்கே வீட்டோட இருக்குது, அதுவும் வந்து தண்ணி சேஃப் கிடையாது. அதுவும் நாங்கள் சொல்லிவிட்டு மேலே எடுத்து வைக்க சொல்லி இதுவரைக்கும் இபிலேருந்து யாரும் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலை. ஒன்று ஒருவேளை நடக்கலை. ஸோ ஒரு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ இந்த சின்ன மழைக்கே நேற்று ராத்திரியும் பெஞ்ச மழைக்கே வந்து இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குங்க. இப்போ இது அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா எந்த அளவுக்கு தயார் சார்? இங்கே மழை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே எல்லாம் இந்த சுற்று வர சின்ன சின்ன கடையில் உள்ள எல்லாம் சாமான்லாம் வந்து ஓரளவு கிடச்சா கூட நாங்கள் அதை வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து பால் வந்து தட்டுப்பாடில் பால் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாக்கி விஜிடபிள்ஸ் பாக்கி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கேயும் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. போகணுன்னு இந்த தண்ணியில் தான் போகணும் நாங்கள். ஸோ அதனால் அது எங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாசிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை முழுமையாக வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் உடனே ஒத்துழைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிரதான சாலையில் 100 HP மோட்டார்கள் முழுமையாக வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் ஏற்கனவே கூறுகிறார்கள். தொடர்ந்து பிரதான சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் தாழ்வான குடியிருப்புகளில் நோக்கி வந்தவனம் இருப்பதால் இங்கு மழைநீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதி முழுமையாகவே வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் தான் காணப்படுகிறது.